ஹாய், இன்னைக்கு நம்ம ரவுண்ட் ஆஃப் நம்பர்ஸில் நியரஸ்ட்டு 10 பார்க்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே நியரஸ்ட்டு 100,000 அப்படி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 10 வேல்யூ பார்க்கலாம். நியரஸ்ட்டு 10 வேல்யூ ஃபஸ்ட் க்வெஸ்சன், 29 நியரஸ்ட்டு 10 எதை சொல்லுவீங்க ரவுண்ட் ஆஃப் வேல்யூ? இல்லை அப்படியே பார்த்தாலும் நீங்கள் சொல்லிடுவீங்க. 29 வந்து நியர் டு 30 தான் இருக்கும். அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது நம்ம ஒரு டைம் பார்த்துடலாம். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ரொம்ப இது வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி போட்டுக்கோங்க. 29 தட் மீன்ஸ் 10. இப்போ நம்ம வந்து நியரஸ்ட்டு 10 பிளேஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். 10 பிளேஸ் என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போது 20 இருக்குது. நெக்ஸ்ட் என்னவாக இருக்கும்? 2க்கு அப்புறம் 10 பிளேஸ் என்னவாக இருக்கும்? 3 இருக்கும், 30 இருக்கும். ஓகேங்களா, புரியுதுங்களா? இப்போ இங்கே 29 இருக்குன்னா அதுக்கு முன்னாடி 10 என்ன வேல்யூ வருதோ அதையும் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன 10 வேல்யூ வருமோ அதுவும் எழுதிக்கோங்க. ஓகேங்களா, மிடில் என்ன வரும்? 25 வரும். மிடில் 25 வரும். ஓகேங்களா, இப்போது 29 வந்து 25க்கு ஆஃப்டர் இருக்கா இல்லை 25க்கு பிஃபோர் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, இப்போ 29 எங்கே இருக்குது? 25க்கு ஆஃப்டர், தட் மீன்ஸ் 30க்கு பக்கத்துலேயே வரும். கரெக்டுங்களா, 30க்கு பக்கத்திலே வரும். 29 இங்கே தானே வரும், 29. அப்போது இது நியர் டு 30க்கு இருக்கா இல்லை நியர் டு 20க்கு இருக்கா? நியர்னால் எதுக்கு ஷார்ட் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா, எதுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, எதுக்கு ஷார்ட்டாக இருக்குது? இப்போது இதுக்கு டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். 20க்கும் 29க்கும் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, ஆனால் இது ஷார்ட்டாக இருக்குது. தட் மீன்ஸ் நியரஸ்ட்டு, இங்கே பாருங்கள் க்வெஸ்சன்லேயே கொடுத்துருக்காங்க நியரஸ்ட்டு 10 தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நியரஸ்ட்டுக்கு வந்து என்ன அர்த்தம்னா அதுக்கு கிட்ட இருக்கிற ரவுண்ட் ஆஃப் வேல்யூ எடுத்து எழுதுங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்போ இதுக்கு கிட்ட 29க்கு இருக்கிற கிட்ட ரவுண்ட் ஆஃப் வேல்யூனா என்ன சொல்லுவீங்க? 30. அப்போ 29 நியரஸ்ட்டு 10 என்ன சொல்லுவீங்க? 30. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், 56 இருக்குது. ஓகேங்களா, அப்போ இதையும் அதே மாதிரி ஆரோ மார்க் போட்டு ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா, 56 இருக்குது. அப்போது 50, தட் மீன்ஸ் 56க்கு முன்னாடி இருக்கிற 10 எதை சொல்லுவீங்க? 50. 56க்கு அப்புறம் வர ஒரு 10 என்ன சொல்லுவீங்க? 60. ஓகேங்களா, 56லேயே 2 10 இருக்குது, அது ஒன்று 50, அதுக்கப்புறம் வர 10 60. தட் மீன்ஸ் இதுக்கு முன்னாடி இது வந்து மிடிலில் தான் இருக்குது. 56 இப்போ வந்து மிடிலில் தான் இருக்குது, அதுக்கப்புறம் வர 10 வந்து 60 இருக்கும், அதுக்கு முன்னாடி வர 10 வந்து 50 இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பிட்வீன், சென்டரில் வர்றது என்னவாக இருக்கும்? 55 இருக்கும். ஓகேங்களா, இப்போ 55 அப்புறம் வருதா? 56 எங்கே வருது? 55க்கு அப்புறம் தான் வருது. ஓகேங்களா, தட் மீன்ஸ் ஆஃப்டர் தான் வருது. அப்போது அது நியரஸ்ட்டு 60 ஆகும். ஆன்சர் என்ன ஆகும்? 60 ஆகும். இப்போது 56னா இங்கே தான் வரும். ஓகேங்களா, 55க்கு அப்புறம் தான் 56 வரும். இது 50க்கான டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இது வந்து கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, அப்போது இதுக்கு இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, அப்போது 59 நியரஸ்ட்டு 10 என்ன சொல்லுவீங்க? 60 இஸ் த ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் இது இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா, நீ இப்போது இந்த மாதிரி 10, தட் மீன்ஸ் 1s 10s, தட் மீன்ஸ் 2 கொடுத்துட்டா நம்ம இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதுவே இந்த மாதிரி 3 வேல்யூ, 4 வேல்யூ, 5 வேல்யூலாம் கொடுத்தா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா, அப்போ அந்த டைமில் கன்ஃபியூஸ் ஆகிற டைமில் நீங்கள் இந்த மாதிரி போட்டு போட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்லா புரியும். ஓகேங்களா, இப்போது நெக்ஸ்ட்டு வந்து 273 நியரஸ்ட்டு 10 வேல்யூ பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இது வந்து 3 இருக்குது நம்பர். ஓகேங்களா, 273 வந்து 3 நம்பர். ஓகேங்களா, நம்ம இப்போ பார்த்துருக்கிறது வந்து நியரஸ்ட்டு 10 பொசிஷனில் இருக்கிற வேல்யூ தான் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, அப்போது நம்ம இங்கே இருக்கிற 10s வேல்யூ எடுத்துக்கலாம். ஓகேங்களா, 10s பிளேஸ் வேல்யூ எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ 10s பிளேஸில் என்ன இருக்குது? 70 இருக்குது, தட் மீன்ஸ் 73 இருக்குது. 10s பிளேஸில் என்ன இருக்குது? 7 10s இருக்குது, அப்போ 70. நெக்ஸ்ட்டு 10 என்னவாக இருக்கும்? 8 10s இருக்கும், தட் மீன்ஸ் 80 இருக்கும். ஓகேங்களா, அப்போது 271 இருக்கும். நெக்ஸ்ட்டு 10 280 இருக்கும். ஓகேங்களா, இதை வந்து நல்லா கரெக்டாக இதை பண்ண கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 10, தட் மீன்ஸ் நான் வந்து அவங்க கேட்டிருக்கிறது வந்து நியரஸ்ட்டு 10 தான் கேட்டிருக்காங்க, அதனால் நான் 10 பொசிஷனில் இருக்கிற வேல்யூ தான் நான் பார்க்கணும். 270, அதுக்கப்புறம் 10 பொசிஷன்னா 280. ஓகேங்களா, அப்போது மிடில் நம்பர்னால் என்ன வரும்? 275. ஓகேங்களா, இப்போது
275 க்கு அப்புறமா இருக்கா, 73 வந்து எங்கே வரும்னு பார்க்கணும். 275க்கு ஆஃப்டர் வருதா இல்லை 275க்கு பிஃபோர் வருதான்னு பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ இது எங்கே வரும் பாருங்கள், 273 இங்கே 270 இருக்குன்னா 271 இங்கே வரும், 272 இங்கே வரும், 273 இந்த இடத்துல வரும். நெக்ஸ்ட் 274, 75, 76, 77, 78, 79 இந்த பாயிண்ட்லாம் உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? அப்போது இங்கே வந்து 273 இங்கே தான் வரும். ஓகேங்களா? அப்போது 273 இட் இஸ் நியர் டு 270 ஆர் இட் இஸ் நியர் டு 280. ஆமாம், கரெக்டாக இதுக்கு தான் நியர் இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு தான் கம்மி டிஸ்டன்ஸ் இருக்குது, இதுக்கு ரொம்ப தூரம் இருக்குது. அப்போது இதுக்கான நியரஸ்ட்டு ரவுண்ட் ஆஃப் வேல்யூனா எதை சொல்லுவீங்க? 270. லைட்டாக புரிகிற மாதிரி இருக்கும், நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? 270. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஒன், நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஒன். ஓகேங்களா? ஃபோர்த்து ஒன் என்ன க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க? 1432. ஓகேங்களா? இதுக்கான நியரஸ்ட்டு 10 பொசிஷன். ஃபஸ்ட்டு நம்ம 10 பொசிஷன் எது வரும் பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 வந்து ஒன்ஸில் வரும், நெக்ஸ்ட்டு 3 வந்து டென்ஸில் வரும். அப்போ இதுதான் வந்து 10 பொசிஷன். ஓகேங்களா? நியரஸ்ட்டு 10னா நம்ம 10 பொசிஷனை பார்த்தா மட்டும் போதும், மீ ரிமைனிங் வேல்யூ நம்ம அப்படியே தான் எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ 10 பொசிஷனில் என்ன இருக்குது? 30, தட் மீன்ஸ் 310 இருக்குது. ஓகேங்களா? 32 310. நெக்ஸ்ட்டு என்னவாக இருக்கும்? நெக்ஸ்ட்டு 10 பொசிஷன் என்னவாக இருக்கும்? எஸ் 4 இருக்கும். ஓகேங்களா? தட் மீன்ஸ் 40 இருக்கும். ஓகேங்களா? ஸோ 1430, நெக்ஸ்ட் பொசிஷன்னா 1440. மிடில் நம்பர்னா என்ன வரும்? 1435. ஓகேங்களா? இப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 1432. அந்த 1432 எங்கே வருது பாருங்கள், 35க்கு ஆஃப்டராக வருதா இல்லை 35க்கு பிஃபோராக வருதான்னு நீங்கள் செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 1430 இங்கே இருக்குது, 31 இங்கே வருமா, 32 இங்கே வருமா? ஓகேங்களா? ஸோ இது வந்து 1430னா இங்கே 31 வரும், தட் மீன்ஸ் 1432 இங்கேன்னா 32 வருங்களா? அப்போது இது நியர் டு 1430. ஆமாம் தானேங்களா? இதுக்கு தான் கம்மியாக இருக்குது டிஸ்டன்ஸ், இதுனா ரொம்ப தூரம், அதனால் இதுக்கு கிடையாது நியரஸ்ட்டு வேல்யூ. இதுதான் நியரஸ்ட்டு வேல்யூ. நியரஸ்ட்னா கிட்ட இருக்கிற வேல்யூ தான் நியரஸ்ட்டு வேல்யூ. ஓகேங்களா? அப்போது இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? 1430. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன், ஃபிஃப்த் ஒன், 2718. அதையும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டே நியரஸ்ட்டு 10ன்றதால 10 பொசிஷனை பார்க்கலாம். 10 பொசிஷனில் என்ன இருக்குது? 110 இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்சல்யூட்லி 110க்கு ஆஃப்டர் நெக்ஸ்ட்டு 10 பொசிஷன் என்னவாக இருக்கும்? 20 இருக்கும், தட் மீன்ஸ் 2 இருக்கும், 2 10s, தட் மீன்ஸ் இந்த பொசிஷனில் 2 வரும். ஓகேங்களா? அப்போது இங்கே 2710, இந்த இடத்துல 2720. மிடில் நம்பரில் என்ன வரும்? 2715. ஓகேங்களா? இப்போது இது என்ன வேல்யூ? 2718. இந்த 18 எங்கே வருது பாருங்கள், இங்கே 10 இருக்குது, இங்கே 2711 வரும், 2712 வரும், 2713 இங்கே வந்து, 2714 வரும், நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது? 15 வரும். ஆனால் நம்மளுக்கு தேவை 18 தான். அப்போது நெக்ஸ்ட் இங்கே 2716, 2717, 2718 எங்கே வருது? இந்த இடத்துல வருது. அதுக்கப்புறம் 2719, அதுக்கப்புறம் 2720. அப்போ இந்த இடத்துல என்ன வருது? 2718. ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் கம்மியா இல்லை இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் கம்மியா? எஸ் இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் கம்மி. அப்போது இந்த ஏலிக்கு, தட் மீன்ஸ் 2718 நியரஸ்ட்டு வேல்யூனா 2720. புரியுதுங்களா? அப்போ ஆன்சர் என்ன? 2720 இஸ் த ஆன்சர். ஓகேங்களா?